நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்கள். ஆனால் நாம் ஒன்று நினைக்க மக்கள் ஒன்று நினைப்பார்கள். அதுதான் பிக்பாஸ். ஹிந்தியில் பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி தமிழில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஆரம்பமானது. ஹிந்தி திரையுலகத்தில் தனக்கென தனி இடம் பிடித்து வைத்துள்ள கமலஹாசன் முதல் முறையாக டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதால் இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்க்க ஆரம்பித்தனர். ஆனால் போக போக கமலஹாசன் இடத்தை ஓவியா பிடித்து கொண்டார் என்பதே உண்மை. வாரம் இருமுறை வரும் கமலஹாசனை விட தினமும் வரும் ஓவியா அவருடைய யதார்த்தமான நடவடிக்கையால் முத்திரை பதிக்க ஆரம்பித்தார். அவர் அழுதால் கூட ஆறுதல் சொல்ல தயாராக இருக்கிறது ஒரு கூட்டம். எப்போதுமே நடிப்பவர்களை கண்டால் பலருக்கும் பிடிக்காது. நான் நானாகவே இருக்கிறேன் என்பவர்களை பலருக்கும் பிடிக்கும். அதுதான் ஓவியா விஷயத்தில் நடந்து வருகிறது. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாத ஒரு குவாலிட்டியே ஓவியாவிற்கு பல ரசிகர்களை குவிய காரணமாக அமைந்தது. கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டில் ஓவியாவை பலரும் கார்னர் செய்ததை அடுத்து ரசிகர்கள் பொங்கி எழுந்தார்கள். ஓவியாவுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நிகழ்ச்சியையே பார்க்க மாட்டோம் என வெகுண்டெழுந்தார்கள். கடைசியில் கமலஹாசனின் பஞ்சாயத்தால் அது முடிவுக்கு வந்தது. ஆனால் நேற்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் திடீரென காயத்ரிக்கும் ஓவியாவிற்கும் சமாதானம் செய்து வைக்கும் வேளையில் பிக்பாஸ் இறங்கியிருப்பதாக பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனை நாட்களாக ஓவியாவை கண்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டிக் கொண்டிருந்த காயத்ரிக்கு திடீரென ஒரு நல்வழி பாதையை காட்ட பிக்பாஸ் முயற்சிக்கிறார் என ரசிகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பரணியை அனைவரும் கார்னர் செய்த போது இப்போது காயத்ரி விஷயத்தில் தலையிட்டு சரி செய்ய முயல்வது போலே அப்போது செய்திருக்கலாமே என்கிறார்கள். இதனிடையே சில நாட்களுக்கு முன் காயத்ரியின் அம்மா நடன இயக்குனர் கிரிஜா ரகுராம், சித்தி நடன இயக்குனர் கலா ஆகிய இருவரும் கமலஹாசனிடம் சென்று காயத்ரியை இப்படி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வேண்டுமென்றே தவறாக காட்டுகிறீர்கள் என சண்டை போட்டார்களாம். ஆனால் கமலஹாசன் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டதாக தகவல். இந்நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்தே கமலஹாசன் தயவில்தான் காயத்ரி, வையாபூரி, கணேஷ் வெங்கட்ராமன் இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு தகவல் உண்டு. ஓவியாவிற்கு கிடைத்து வரும் ஆதரவால் கமலஹாசன் கூட கொஞ்சம் கலங்கித்தான் போயிருக்கிறார் என்கிறார்கள். அதனால் வரும் நாட்களில் ஓவியாவின் புகழை குறைக்க வேலைகள் அரங்கேறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக்பாஸ் பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.